நாளுக்கு நாள் அபிவிருத்தி அடையும் நாட்டின் தகவல்களை தேடிச் செல்லும் தேசிய வானொலியின் குரல் வானொலியில் இன்று. பெரும்போகத்திற்கு தேவையான சேதன பசலையை தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான பொறிமுறையொன்று தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அரசு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த வகையில் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு, தொழில்நுட்ப உதவி மற்றும் நிதியுதவி உட்பட அனைத்து செயற்பாடுகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதி ஊடக மையம் நடத்தும் வாராந்த ஊடக சந்திப்பில் இம்முறை சேதன பசலை பயன்பாடு மற்றும் ஒழுங்குபடுத்தல் என்ற இடம்பெற்றது. சுதேச சேதன உர உற்பத்திக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான அளவு உரத்தை உற்பத்தி செய்து குறித்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு தற்போதைய சூழ்நிலை காரணமாக தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் சேதன பசலை பற்றாக்குறையாக உள்ள அளவை இறக்குமதி செய்வதற்கும் பூச்சிக்கொல்லி சட்டத்தின் கீழ் உள்ள உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த தயாராக உள்ளதாகவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. இதற்கு உர ஆலோசனை குழுவின் முழுமையான ஒப்புதல் கிடைத்து உள்ளது. இந்த சேதன உரத்தினை ஆய்வுக்கூடம் மற்றும் உயிர் பல்வகை தன்மை ஆராய்ச்சிக்கு உட்படுத்திய பின்னர் விவசாயிகளுக்கு வழங்குவதாக அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்துள்ளனர். சேதன பசலை உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக விவசாயிகளுக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டேயர் வரை ஒரு ஹெக்டேயருக்கு 12,500 ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை விவசாய ஆராய்ச்சி உதவியாளர்கள் அல்லது விவசாய மத்திய நிலையங்களில் சமர்ப்பிக்கலாம். சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் தனிப்பட்ட கணக்கில் பணம் வரவு வைக்கப்படுவதுடன் கணக்கு இல்லாத விவசாயிகளுக்கு விசேட திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. சேதன உரத்தை உற்பத்தி செய்ய வசதி இல்லாத விவசாயிகளுக்கு ஏனைய தரப்பினரிடமிருந்து சேதன உற்பத்தியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து சேதன உரங்களுக்கும் கியூஆர் குறியீடு வழங்கப்படும். அத்துடன் 1920 என்ற அவசர இலக்கத்தினூடாக விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்படுவதுடன் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கிய வகையில் தொழில்நுட்ப அதிகாரிகள் குழு ஒன்று கள ஆய்வுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, ஆக்கம் மற்றும் மேற்பார்வை சாந்தி வீரசிங்கர். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு வானொலியில் இன்று.